இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டை குழம்புக்கு அரைக்க வேண்டியதுனா ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு கால் மூடி தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகச சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு பண்ணை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூ சேர்த்து தாளிச்சுக்கலாம் கொஞ்சோன்னு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க கருவேப்பில் பொறிஞ்சதும் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இந்த மாதிரிக்கே கலர் மாறினதும் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மையாக வதங்கணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மையாக வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் பூண்டு விழுது ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நம்ம மசாலாவெலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் மசாலா கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி எப்படி செய்யறதுன்னு நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எதுவும் தான் எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவை எண்ணெயிலே வதக்கி அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க அடுத்து நான் ஏழு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை முன்னாலையும் பின்னாலையும் இது மாதிரிக்க கீறி விட்டுக்கோங்க மசாலாலாம் அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை இப்போ சேர்த்துக்கலாம் தேங்காவை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மிக்ஸியில் இருக்கிறதையும் நல்லா கழுவி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுவும் நல்ல ஒரு கொதி வரட்டும் இது மாதிரிக்க ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரிக்கே நல்ல கொதி வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வச்சுருக்க முட்டையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ சேர்த்துக்கலாம் முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பெல்லாம் இப்போ முட்டைக்குள்ளே நல்லா இறங்கணும் அதனால இன்னி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் முட்டையில் குழம்பெல்லாம் இறங்கிருச்சு என்ன பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சோன்னு கொத்தமல்லி தூவி நம்ம குழம்ப இறக்கிடலாம் குழம்புல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து முட்டையில் மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்